இந்தியாவின் தலைசிறந்த பொறியியலாளராக திகழ்ந்த விஸ்வேஸ்வர ஐயாவின் பிறந்த தினமான செப்டம்பர் 15 தேதியை பொறியியலாளர் தினமாக கொண்டாடி வருகின்றனர். பொறியியலாளர்கள் உருவாக்கும் கட்டமைப்புகள் காலம் கடந்தும் நிற்பதற்கு அவர்களின் திறமையே சாட்சியாகும். கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்த ஒரு பொறியியலாளரின் சாதனை குறித்து காணலாம். இன்று பொறியாளர் தினம். நொடிதோறும் பயன்படுத்தும் செல்போன் தொடங்கி நாள்தோறும் பயன்படுத்தும் வாகனங்கள் வரை தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு அளவிட முடியாது. ஒவ்வொரு தொழில்நுட்பத்தின் பின்னணியிலும் ஒரு பொறியாளரின் உழைப்பு இருக்கிறது. ஒரு பொறியாளரின் கனவு கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது. எப்படி காணலாம் வாருங்கள். காலத்தின் தேவையே கண்டுபிடிப்பின் தாயாக இருக்கிறது. சக்கரம் கண்டுபிடித்த பிறகு உலகின் போக்குவரத்தே அடியோடு மாற்றம் கண்டது. கல்லோடு கல் உரசியதால் உருவான தீப்பொறி மனித நாகரிகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திவிட்டது. நதிக்கரை நாகரிகம் கொண்ட சமூகத்தில் மனிதர்களின் வாழ்க்கையோடு நதியும் சேர்ந்துதான் நடந்து வருகிறது. உலகின் தேவைக்கான அனைத்து கண்டுபிடிப்புகளிலும் பொறியாளர்களின் பங்களிப்பும் ஆர்வமும் இருப்பதை காணலாம். பருவமழையின் போது காவிரி ஆற்றில் கிடைக்கும் அபரிமிதமான நீரை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திடும் வகையில் 1925 தொடங்கி 1934 வரை 9 பிரம்மாண்டமான மேட்டூரணை கட்டப்பட்டது. கர்னல் WM எல்லிஸ் வடிவமைப்பின்படி உருவாக்கப்பட்ட மேட்டூரணை எண்ணற்ற பொறியாளர்களின் உழைப்பில் அன்றைய மதிப்பில் 4,80,00,000 மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆர்தர் காட்டன் தொடங்கி 90 கனவாக இருந்த திட்டத்தை நனவாக்கி காட்டிய பொறியாளர் WM எல்லிஸ் அணை கட்டுமானம் தொடங்கிய போது காவிரி ஆற்றில் 450,000 கனஅடி அளவிற்கு வெள்ளப்பெருக்கை சந்திக்க நேரிட்டது. சவாலை சாதனையாக மாற்றிடும் அளவிற்கு மேட்டூரணை கட்டுமானத்தில் புதிதாக 16 பாலம் எனும் உபரி நீர் போக்கி அமைக்கும் முடிவுக்கு வந்தார் பொறியாளர் WM எல்லிஸ். 800,000 கனஅடி நீர் வந்தாலும் ஒரே நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து 500,000 கனஅடி நீரை பாதுகாப்பாக வெளியேற்றும் சூழ்நிலையை அவர் உருவாக்கினார். 89 கடந்த நிலையிலும் உறுதியுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணையை இதுவரை 4 இடித்தாக்கியுள்ளது. இயற்கை சீற்றத்தை தாங்கும் அளவிற்கு அமைய பெற்றுள்ள கட்டுமானத்தின் உறுதி காரணமாக உயர்ந்து நிற்கிறது மேட்டூர் அணை. எந்த ஒரு கட்டமைப்பும் அதன் பயன்பாட்டை பொறுத்தே காலம் கடந்து நிற்கிறது. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை மாற்றியமைத்த மேட்டூர் அணையை உருவாக்கிய பொறியாளர் WM எல்லிஸ் 16 பாலம் பகுதியில் சிலையாக நின்று இன்றைக்கும் மேட்டூர் அணையை கண்காணித்து வருகிறார். நிலம், நீர், காற்று, ஆகாயம், சூரியன் என பஞ்சபூதங்களின் பயனையும் மக்களுக்கானதாக மடைமாற்றுவதில் பொறியாளர்கள் வல்லவர்கள். எல்லிஸ் என்ற ஒரு பொறியாளரின் கனவு டெல்டா மாவட்ட மக்களை மட்டுமல்ல தமிழக மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்துள்ளது என்றால் அது மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜி. விஜயகுமார்.